ஃபைஜன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் கிளப் அப்படின்ற ஒரு படத்தோட ரிவ்யூவில் தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி போதைப்பொருள் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து அதை பற்றின டாக்ஸ் ஆகட்டும், அதை பற்றின படங்கள் ஆகட்டும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து அதை பற்றி ஏதாவது மெசேஜ் சொல்லியிருக்காங்களா, இல்லை அது என்ன அப்படின்றத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இந்த படம் பார்த்துட்டு வர அவங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத மக்கள்கிட்ட இது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஓப்பனிங் காட்டும்போது எப்படி தெரியுமா, சென்னை காம்பிடா சென்ட்ரல் அந்த ரயில்வே ஸ்டேஷன் காட்டுவாங்களே, அது பாட்டு மாதிரி பிக்சர் மாதிரி இது வடசேனை சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இந்த தப்பாக கட்டுறாங்க தெரியல, என்னத்துக்கு கட்டுறாங்க தெரியல. வடசேனையும் காமிச்சாங்க, படத்தில் டெக்னிக்கலாக சூப்பராக இருந்தேன். இன்ட்ரோல் பக்கில் ஃபைட் சீன், சவுண்ட் எஃபெக்ட், கிளைமேக்ஸில் கொடுக்குற சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. இந்த படத்தில் ட்ரக் யூசேஜ் வந்து கம்மி பண்ணிட்டு படத்தை நல்லா கிறிஸ்பி ஹண்ட்ரடிங் நல்லா இருக்கும். அந்த படத்தை எனக்கு அது தேவையில்லை, அது எதுக்கு வருது ஏன்னு தெரியல. அது ஒரு படம் ஆரம்பிச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வருது, ஒரு காலைல ஒரு 20 நிமிஷம் ஒரு 2 பாட்டு அதை போட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு போய் அதுக்கு கிளைமேக்ஸில் வந்து ஓன்னு ஒரு மாதிரி வராங்க, அவள் தான் மற்றபடி எதுவும் செட் ஆகும். இப்படி படம் ஓவராலாக இந்த படம் ஒத்துல 2K கிறிஸ்தவன செட் ஆகணும், எனக்கு செட் ஆகும், எனக்கு செட் ஆகும். அந்த 18 ஒரு 30 இருப்பாங்களா அவங்களும் செட் ஆகும் படம், எனக்கு செட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸில் செட் ஆகும், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். டெக்கிங்லாம் படம் சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் வந்து ஓவராக ட்ரக் யூஸ் எனக்கு செட் ஆகும் சொல்லுவாங்க, ட்ரக் யூஸ் கம்மி பண்ணி இவங்க சொல்ல கருத்து வந்து இவன் அந்த படத்தில் கதையே வந்து இதுமே வந்து எல்லா படத்துலையும் கமல் சத்திய படமும் இதே மாதிரி சொல்லுவான், இவர் நினச்சா உரியடி அந்த படம் இதே மாதிரி தான் இருக்கும். எப்படி பொலிட்டிஷியெல்லாம் எப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து பக்கத்தில் ஏரியாவில் இருக்கிற ரவுடிலாம் சேர்ந்து எப்படி அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து தப்பாக வந்து தவறான பாதைக்கு வந்து கொண்டு போகிறாங்க, அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க, லைஃப்ல எப்படி செட்டில் ஆனாங்க அப்படி தான் காட்டுறாங்க. அது வந்து இந்த ட்ரக்ஸ் யூஸ்லாம் இல்லாமல் ஏன்னா இந்த படத்தில் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, உங்களுக்கு சாப்பாடு அதெல்லாம் ஃபுல்லாக சர்க்கஸ்ட்டு அதுதான் இருப்பாங்க, அவங்களோட டெய்லி ஃபுட்டே பார்த்தோன்னா இதுதான் போலுங்க அவங்க, இதுதான் சர்க்கஸ்ட்டு ஏதோ பண்ணுறாங்க ட்ரக்ஸில், எதாவது என்னென்ன கண்ட்ராக இருக்குது அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க, என்ன கண்ட்ராகன்னு தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிலப்ப செட் ஆகணும். இந்த படம் வந்து எனக்கு என்ன தெரியுமா, அந்த 2 பசங்க பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா போச்சு பேசினவங்க பார்த்தோன்னே.
அந்த ரெண்டு பஸ் சொன்னாங்க நெட்ல போய் சர்ச் பண்ணோம், சர்ச் பண்ணி என்ன இருக்கோ அது நம்ம யூஸ் பண்ணோம். படங்கள் அப்போ வரதுனால தான் இப்படி நடக்குதுன்றீங்களா இல்ல வரணும் இல்ல வரல இந்த மாதிரி படம் இல்ல? நான் எனக்கு என்ன தெரியுமா, ஒரு டைரக்டர் அவரோட விஷனு அவரு வந்துதான் ஆகணும். அந்த கருத்து சுதந்திரம் சுந்தர் நாட்டிலும் அவர் சொல்லிதான் ஆகணும். அதை நீ பாக்குற அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்கானுங்க பாத்தியா, அவங்க மைண்ட் எங்க போச்சு சொல்லிட்டு முடிதா புள்ளியா? நம்ம சுய உலக்கமாக இருக்கணும் சொல்லிட்டு முடியாது. அவன் என்ன கண்டவன் எது கூட காமிக்கிட்டோம், நமக்கு என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும், நமக்கு ஒரு கொள்கை இருக்கணும், நமக்கு ஃபேமிலி பார்க்கணும், நம்ம லைஃப்பில் முன்னேறணும், அதை பார்த்து முன்னேறணும் இல்லையா? அது இருந்துட்டு இருக்கும், நல்லது இருந்தால் கெட்டது இருந்தால் செய்யும், கெட்டது இருந்தால் இல்லை நல்லது செய்யும். அதில் நம்ம யங்ஸ்டர்ஸ் நல்லபடியாக பார்த்து நம்ம வேலையை வெளியே பார்த்து போகணும். இவங்க இது மாதிரி பண்ணி காசு சம்பாதித்து ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதில் இந்த லோக்கல் ஜூஸ் ஸ்குவாட் போடும்போதே அந்த எல்சியூ தான் காட்டுறாங்க. எல்சியில் என்னென்ன ஒரு கன்னு எல்லாமே வருது, எல்லாத்தையும் காட்டுறானுங்க. எனக்கு அதான் ஒன்று ஒன்று சொல்லுவேன் நான், அதை எல்சியோட கனெக்ட் ஆயிருமா அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த படம் இந்த படத்தில் கேரக்டர் பார்க்கும்போது தேவையில்லாமல் எதுக்கு அந்த எல்சி அந்த ஜீஸ் ஸ்குவாட் காமிச்சிருக்கேன், கன் கைதி பத்தில் கார்த்திக் கிளைமேஸ் அந்த கன்னெலாம் வருது அந்த லோகோவில், நீ எதுக்கு பண்ணுறது ஒரு எல்சியில் ஜாயின் ஆகிருமோ அப்படின்னு தோணுது. ஸோ எதுக்கு அவங்க இஷ்டம் ஜாயின் ஆகிட்டு போட்டேன், நம்ம இஷ்டம் பார்த்து போகிறது. ஓகே, அது யங்ஸ்டர்ஸ் மட்டும் இதில் ஒரே மெசேஜ் சொல்லணும், அவங்க காட்டுவானுங்க ஏகப்பட்டு காட்டுவாங்க, எது எது கிடைக்கும் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வேலையை பார்த்து நம்ம பார்த்து நம்ம லைஃப்பில் செட்டான ஃபேமிலி பார்த்து நம்ம பார்த்து போயிட்டே இருக்கோம். ஓகே, நெகட்டிவிட்டி இருந்தே இருக்கோம், நம்ம பாசிட்டிவ் தேண்டி நம்ம போயிட்டு இருந்தால் நம்ம லைஃப் வந்து நல்லா பெட்டராகும் அப்படின்னு சொல்லுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ.